வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக நோய்கள் குணமாக ஆரோக்கியம் பெற செல்வம் சேர வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் ஃபோனில் எயிட் ஒன் நைன் டபுள் ஜீரோ டபுள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் உலகெங்கும் விற்றிருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் குரு பெயர்ச்சி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் ஏப்ரல் மாதம் பனி இரண்டாம் தேதி நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சினால் எந்தெந்த ராசியினருக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஆகக்கூடிய காலகட்டம் ஒரு வருடமாக இருக்கும் ஆனால் இந்த முறை குரு பகவான் ஆறு மாதத்திலே கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ ஒவ்வொரு ராசினருக்கும் இந்த குரு பெயர்ச்சியால் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல மேஷம் அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மேசராசி இந்த மேசராசினருக்கு இதுவரை லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வாழ்க்கையில் பல்வேறு நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் குதூகலத்தையும் எதிர்பாராத பணவரையும் சொத்து சேர்க்கையும் ஏற்படுத்திய குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் ஏற்கனவே கடந்த முறை நடந்த ராகுக்கேது பயிற்சியின் மூலமாக ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்மத்திலும் தற்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டிலும் சஞ்சரிக்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை வீண் மருத்துவ செலவினங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக மறைமுக எதிர்ப்புகள் வீண் பிரச்சனைகள் உத்தியோகத்தில் மன திருப்தியின்மை இந்த மாதிரியான சூழலும் ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கு சிலருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கும் ஏதேனும் ஒரு சீட்டு கம்பெனியில் போயிட்டு தேவையில்லாமல் பணத்தை கட்டி அது லாஸ் ஆகிற சூழல் ஏற்படும் நீங்கள் இப்போ எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு பண விரயத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் விஷயங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அப்படி உங்கள்கிட்ட இருக்க பணத்தை நீங்கள் செலவு பண்ணணும் நினச்சிங்கன்னா ஏதேனும் காரியங்கள் வீட்டில் திருமணம் போன்ற ஏதேனும் காரியங்களுக்கு நீங்கள் அந்த பணத்தை செலவிடுவதும் சொத்து வீடு மனை வாங்குவது இதன் மூலம் பணத்தை முதலீடு செய்வதும் நல்லது ஆனால் தொழிலெலாம் பணத்தை முதலீடு செய்ய வேண்டிய செய்யக்கூடாது வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் புதிய முதலீட்டை நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது புதிய கிளைகளை திறப்பது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு தற்போதுள்ள வியாபாரத்தை நீங்கள் அதை தேவையில்லாமல் அதில் தொய்வில்லாமல் அதை சரியாக கண்காணித்து அதை சரியாக செய்வது மிக மிக அவசியம் உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கல்வியில் மிகுந்த கவனமுடன் இருக்கணும் கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கலைத்துறையினர் இந்த காலகட்டத்தில் தற்போதுள்ள வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் புதிய வாய்ப்புகள் தாமதமாகலாம் இருப்பினும் பொறுமை நிதானம் மிக மிக அவசியமாக இருக்குது அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க தலைமையே அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் மக்களை அணுகும்பொழுது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் பரிகாரம் பழனியில் இருக்கிற முருகப்பெருமான ஒரு செவ்வாய்க்கிழமையில சென்று வழிபடுது உங்க ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் ரிஷபம் கார்த்திகை முதல் பாதம் ரோகிணி மிருகஷிடம் ஒன்று இரண்டாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் ரிஷபராசி இந்த ரிஷபராசினருக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து உங்களை பாடாய்ப்படுத்திய குரு பகவான் தொழில் உத்தியோகத்தில் ஒரு நிலையற்ற தன்மையையும் ஒரு மனக்கலக்கத்தையும் எதிலும் ஒரு குழப்ப நிலையும் ஏற்படுத்திய குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கப் போகிறார் இந்த ரிஷப ரிஷபராசிக்காரருக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொல்றதுதான் ஒரு ஆறு வருட காலகட்டமாக மிகுந்த அலைச்சலுக்கும் இன்னல்களுக்கும் உள்ளாகிய பல துன்பங்களுக்கும் தடைகளுக்கும் உள்ளாகியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக கண்டகச்சனி அஷ்டமச்சனி அஷ்டம குரு இது போன்ற ஜென்ம ராகு ஜென்ம ஏழாம் கேது இது போன்ற பல கிரகங்கள் எதிர்மறையான பலன்களை தந்து கொண்டிருந்தன கடந்த காலங்களில் அஷ்டமச்சனி இரண்டாயிரத்தி இருபதில் விலகிய பிறகு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கும் காலம் ஓரளவுக்கு அவர்கள் மூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருந்தது ஓரளவு நிம்மதி பெருமிச்சு விட்ட இந்த ரிஷபராசிக்காரர்கள் கடந்த ஆறு மாத காலமாக குரு பகவானின் பத்தாம் இட சஞ்சாரத்தால் சில பாடுபட்டு விட்டார்கள் சில கஷ்டங்களுக்கு இன்னல்களுக்கு ஆளாகிட்ட முக்கியமாக தொழில் உத்தியோகத்தில் ஒரு தடைகளையும் பிரச்சனைகளையும் ஒரு மந்தத்தன்மையும் அவங்களுக்கு ஏற்பட்டது இந்த ரிஷபராசினருக்கு இந்த குரு பகவான் தன்னோட ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறார் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தருவார் உடன் பிறப்புகளால் ஆதாயத்தை ஏற்படுத்தி தருவார் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இந்த குருபகவான் பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் அது இல்லாமல் இந்த குருபகவான் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை தன்னோட ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் அதனால் பூர்வீக சொத்து விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு அதுல அதிக லாபம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திரைத்துறையில் இருக்கிறவங்க அதில் ஜொலிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புதிய வியாபார முயற்சிகள் இந்த காலகட்டத்துல கைகூடும் உங்கள் வியாபார நிறுவனம் மக்களிடையே பிரபலமாகி அதன் மூலம் உங்கள் வியாபாரம் பல மடங்கு பெருகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கூட்டாளிகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டாகும் நல்ல பணியாட்கள் அமைவாங்க முக்கிய விஐபிகள் கூட உங்கள் வியாபாரத்து உங்கள் வாடிக்கையாளராக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு அதாவது நீண்ட நாளாக தடைபட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உயரதிகாரி மாற்றப்படுவார் அல்லது உங்களுக்கு சாதகமாக மாறுவார் சக ஊழியர்களும் உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலம் உங்களுடைய புகழ் செல்வாக்கு அந்தஸ்து அதிகாரம் எல்லாமே உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கல்வியில நீங்க மேன்மை பெறுவீங்க ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க விளையாட்டுத்துறையிலும் கலைத்துறையிலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டம் மிகுந்த அற்புதமான காலகட்டம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்புகள் மூலம் நீங்கள் பிரபலம் அடைவீங்க அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தலைமை உங்களுக்கு நெருக்கமாவாங்க உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க மக்களிடையே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் சகாக்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க நீங்கள் பிரபலம் அடைவீங்க பரிகாரம் இந்த ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மந்திராலயத்தில் இருக்கிற ராகவேந்திரரை ஒரு வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் மிதுனம் மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து உங்களை ஆசுவாசப்படுத்திய ஓரளவு நிம்மதி பெருமூச்சு வைத்த குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் அஷ்டமச்சனியின் சனியின் தொந்தரவில் இருக்கீங்க அதுக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி அஷ்டம குரு இந்த இரண்டு கிரகங்களின் எதிர்மறை சஞ்சாரத்தால் பல வகையில் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சரித்தார் ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது அதாவது நவம்பர் முதல் இந்த ஏப்ரல் மாதம் வரை ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கும் போது ஓரளவு ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தினால் பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடிவை ஏற்படுத்தினார் இருப்பினும் உங்களுக்கு தற்போது அஷ்டமச்சனியின் தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது வருகிற ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அஷ்டமச்சனியின் தாக்கம் இருக்கும் எதிலையும் முடிவெடுக்கும் திறனை குறைச்சிடுவார் இந்த நேரத்தில் குரு பகவானும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறாங்க பொதுவாகவே குரு பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு தொழில் உத்தியோகத்தில் ஒரு நிலையற்ற தன்மையை ஏற்படுத்துவார் தன்னால் எதையும் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற சுய சந்தேகத்தை உருவாக்குவார் உயர் அதிகாரிகளால் பிரச்சனை சக ஊழியர்களால பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்த உங்கள் தகுதிக்கு குறைவான செயல்களை செய்ய நீங்கள் நிர்பந்திக்கப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு அவசர முடிவுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முற்றிலும் தவிர்க்கும் எதிலும் பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை தன்னோட ஏழாம் பார்வையால் பார்க்குறார் அதனால் புதிய வீடு வாகனம் வாங்குவது சொத்து வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைகூடும் தாயோட உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் குறையும் தாயு மற்றும் உறவுகளால் ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வியாபாரத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனம் தேவை புதிய வியாபார முயற்சிகளை முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது கூட்டாளிகளை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது மிக மிக அவசியம் உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களால் பிரச்சனை வர வாய்ப்புள்ளதால் அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கு மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கல்வியில் அதிக கவனம் செலுத்தணும் தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதிலிருந்து வெளிவர வேண்டியது அவசியம் நல்ல நண்பர்களை வைத்துக்கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் அறிவுரை கேட்டு நடக்க வேண்டியது அவசியம் கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தற்போது உள்ள வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் புதிய வாய்ப்புகள் தாமதமாகலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் அதாவது அவங்களுடைய சம்பள விகிதத்தை சரியாக நீங்கள் பேசிக்கிறது நல்லது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா விழுப்புரம் அருகே உள்ள ஒரே நேர்கோட்டில் உள்ள நரசிம்மர் ஆலயங்களான சிங்கிரி கோயில் பூவரசன் குப்பம் பறிக்கல் ஆகிய நரசிம்மர் ஸ்தலங்களை ஒரு சுவாதி நட்சத்திரத்தன்று சென்று தரிசிப்பது உங்களுக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் கடகம் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை தான் கடகராசி இந்த கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டம குருவாக சஞ்சரித்த குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கப்படுறார் பாக்கிய குருவாக பொதுவாகவே நம்ம பார்த்தோம்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபது முதல் கண்டக சனியின் ஆதிக்கம் இருக்குது இருந்தாலும் கடந்த குருப்பெயர்ச்சிக்கு முந்தைய குரு பயிற்சி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சரித்ததுனால் அதை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தது ஆனால் கடந்த நவம்பர் மாதம் நடந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவானும் உங்களுக்கு அஷ்டம குருவாகவும் ஏழாம் இடத்துல கண்டக சனியும் உங்களுக்கு இருந்ததுனால இந்த காலகட்டத்தில் சில மனக்குழப்பங்கள் தடைகள் பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் பிரச்சனை கூட்டாளிகளால் பல வகையில் இழப்பு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்பட்டது நிறைய பேர் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை எந்த முடிவையும் தெளிவாக எடுக்க முடியல ஏதேனும் ஒரு வகையில் எதிர்மறை சூழலும் எதிர்மறை சிந்தனையும் இவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தது எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு விடிவை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் குரு மற்றும் மூத்தோரின் ஆசி கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்பால பல ஆதாயமான பலன்கள் ஏற்படும் ப படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் எளிதில் கைகூடும் பூர்வீக சொத்து விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வியாபாரத்தில் இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வியாபாரம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய நிறுவனங்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இருப்பினும் கூட்டாளிகள் விஷயத்திலையும் உங்களுடைய உங்களுக்கு கீழே இருக்கும் பணியாட்கள் விஷயத்திலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கு புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்தே தீர வேண்டியது அவசியம் உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து புகழ் எல்லாமே உயரக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்கள் திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் மற்றவர்களின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவாங்க மாணவர்களின் உடல் ஆரோக்கியம் சீரடையும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள்லாம் சாதகமாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கலைத்துறையின் இதுவரை பல தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்க நிலுவையில் இருந்த பணம் எல்லாம் தற்போது உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தலைமையின் நம்பிக்கையை நீங்கள் பெறுவீங்க தலைமை உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல்ல இருக்கிற ஆஞ்சநேயரையும் நரசிம்மரையும் ஒரு சனிக்கிழமையில் சென்று வழிபடுது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை தான் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சரித்த குரு பகவான் வாழ்வில் ஒரு நல்ல மகிழ்ச்சியும் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திய குரு பகவான் கடன் பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளிவன் வெளிக்கொண்டு வந்த குரு பகவான் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நன்மை ஏற்படுத்திய குரு பகவான் உங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவை ஏற்படுத்திய குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம குருவாக செஞ்சிருக்கிறார் அஷ்டம குரு காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த சிம்மராசினருக்கு இருக்கு இருப்பினும் வருகிற ஜனவரி மாதம் வரை இந்த அஷ்டம குருவின் தாக்கம் பெரிதளவு இந்த சிம்ம ராசினருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை மூன்றாம் இட கேது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடியது ஆறாம் இட சனி மிகுந்த நன்மையை தரக்கூடியது குரு பகவான் மட்டும் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறார் தற்போது ஜனவரி மாதம் வரை சனி பகவான் ஏ ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்குள்ள கண்டகச்சனியாக சஞ்சரிப்பார் ஸோ கண்டகச்சனி அஷ்டம குரு இரண்டும் சேரும்போது அதன் தாக்கம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால் இந்த காலகட்டத்தில் ஜனவரி மாதம் வரை அஷ்டம குருவின் தாக்கம் பெரிதளவில் இருக்க போகிறதில்லை இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு தொடர்பில்லாத எந்த விஷயங்களிலும் நீங்க தலையிடலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடியதாக இருக்கு அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை தன்னோட ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் அதனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பில் திடீர் பணம் வரவெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது குடும்பத்தில் சில மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நிகழும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் தேவை கூட்டாளிகளை முழுமையாக நம்ப வேண்டாம் புதிய வியாபார முயற்சிகளில் கவனமுடன் செயல்படுறது நல்லது புதிய ஒப்பந்தங்களிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல முடிவெடுத்து செயல்படுவதை தவிர்க்கணும் உயர் அதிகாரிகள் சக ஊழியர்களை அனுசரித்து போகணும் உங்கள் பணியில் சிறு தடுமாற்றமும் நினைவு நிறைவு திறன் குறைதலும் ஏற்பட வாய்ப்புகள் மிகுந்த கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கு கால தாமதத்தை தவிர்க்கணும் மாணவர்களுக்கு பார்த்தோம்னா மாணவர்கள் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது விளையாடும் பொழுது இல்லை மற்ற விஷயங்களை சின்ன சின்ன அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த அந்த விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும் கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கலைத்துறையினர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது தற்போதுள்ள வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் யாரையும் குறை சொல்ல வேண்டாம் புதிய வாய்ப்புகள் தாமதமாகலாம் அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க யாரிடமும் அதிக உரிமை எடுத்து கொள்ள வேண்டாம் அதீத நம்பிக்கையை தவிர்ப்பது நல்லது தலைமையை அனுசரித்து செல்வதும் சகாக்களை சாதுரியமாக கையாள்வதும் மிக மிக அவசியம் உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரத்தில் சிங்கப்பெருமாளை ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் கன்னி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கன்னிராசி இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை எதிரிகளால் பிரச்சனை சில நேரங்களில் குடும்ப தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்திய குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கும் போது நீண்ட நாளாக வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதாவது அவங்க ஜாதகப்படி திருமணத்துக்கான அமைப்புகள் இருக்குது அந்த வயதில் அவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா குருபலம் பெறக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டம் குருபலம் நல்ல இருக்க இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆனால் அதன் ப குருபலம் மட்டுமே ஒருவருக்கு திருமணத்தை தராது அவர்களுடைய ஜாதகப்படியும் தனிப்பட்ட ஜாதகப்படியும் அந்த சப்போர்ட் இருக்கணும் இந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு வரக்கூடிய தீமைகளிலிருந்து அவர்களை காத்து அவர்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்க போகுது வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வியாபாரத்தில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ள வரும் கூட்டாளிகளால் ஆதாயம் ஏற்படும் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட நாளாக தடைபட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு தற்போது வந்து சேரும் நீண்ட நாளாக அங்கீகாரம் அதாவது உங்கள் உங்களுடைய செயல்களுக்கு உங்களுடைய பணிகளுக்கு அங்கீகாரம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கணும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் எல்லாம் சாதகமாக மாறுவாங்க உங்களுடைய புகழ் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடியதாக இருக்கு மற்றவர்களால் நீங்கள் பாராட்டப் பெறுவீங்க மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சீராகும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தற்போதுள்ள வாய்ப்புகளால் மிகுந்த நன்மை கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் தாமாக தேடி வரும் சம்பள விகிதம் உயரக்கூடியதாக இருக்குது நீங்கள் பிரபலமாக அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருப்பினும் பேச்சில் கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க தலைமையுடன் நெருக்கம் அதிகரிக்கும் தலைமை உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க சகாக்கள் சாதகமாக மாறுவாங்க மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் இருப்பினும் பேச்சில் அதாவது மக்களை அணுகும் பொழுது பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்திலும் தேவையற்ற வார்த்தைகளை விடுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருநாகேஸ்வரத்தில் இருக்கிற உப்பிலியப்பனை புதன்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுவிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் துலாம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் துளாராசி இந்த துளாராசிக்காரர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்திய குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான் ஆறாம் சஞ்சரிப்பது அந்த அளவுக்கு உங்கள் ராசிக்கு சாதகமான நிலை என்று சொல்ல முடியாது எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும் எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் யாரையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டாம் குரோத மனப்பான்மை முற்றிலும் தவிர்க்க வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் உடல் உடலில் ஏதேனும் பாதிப்பென்றால் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்குரிய வைத்தியத்தை பார்த்து கொள்வது மிக மிக நல்லது சிலருக்கு குடும்ப தேவைக்காக கடன் வாங்கும் சூழல் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் பொருளாதார நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிற சிக்கனம் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குது இந்த துளாராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளாக வேலைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை மாற்றத்துக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு பனிரெண்டாம் இடத்தை தன்னோட ஏழாம் பார்வையால் பார்க்கறதுனால வீண் மருத்துவ செலவினங்கள் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது புதிய வியாபார முயற்சிகளை தவிர்க்கணும் கூட்டாளிகளுக்காக கூட்டாளிகளில் சில விரயங்கள் வர வாய்ப்புகள் கவனமாக இருக்கிறது நல்லது புதிய ஒப்பந்தங்களில் அதிக கவனம் தேவை உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய பணியில் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்கள் பணியை உங்களால் முடிந்த அளவுக்கு திறம்பட சிறப்புற நீங்கள் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் பிரதிபலனை எதிர்பார்க்க வேண்டாம் பிரதிபலன் நிச்சயம் உங்களுக்கு உண்டு அது தாமதமாக கிடைக்கும் உயரதிகாரிகளோ சக உரில் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் உங்கள் பணியில் நீங்கள் கவனத்தோடு இருங்க அது மட்டுமே ஒரு நல்ல விஷயமாக இருக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்த இந்த குரு பயிற்சி முடிவில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதன் பிறகு உங்களுக்கு மரியாதையெல்லாம் உயர் அடுத்து இந்த குரு பகவான் மாணவர்களுக்கு என்ன மாதிரி பண்ண மாணவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும் படிப்பில் கால தாமதத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம் தேவையற்ற நட்பில் இருந்து விலகி இருங்க பெற்றோர் மற்றும் சொல் சொல்கேட்டு நடப்பது அவசியமாக இருக்கு கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தா கலைத்துறையின் மிக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தற்போது உள்ள வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அங்கே யாரையும் பகச்சிக்காதீங்க புதிய வாய்ப்புகள் தாமதமாகலாம் பண விஷயங்களில் கவனமாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா போட்டியிலலாம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க இருப்பினும் அதன் மூலம் எதிரிகள் அதிகமாகுவாங்க தலைமையிடம் அனுசரித்து செல்லுங்க சகாக்களை கவனமாக கையாளுங்க மக்களை அணுகும் பொழுது மிகுந்த கவனம் தேவை இந்த துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற ஆதிகேசவ பெருமாள் மற்றும் ராமானுஜரை ஒரு வெள்ளிக்கிழமையில சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் விருச்சகம் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் ராசி இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரித்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு தடைகளை பிரச்சனைகளை தாயார் உடல்நிலையில் பாதிப்பு சொத்து வகையில் பிரச்சனைகளை மனதில் ஒரு நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்திய குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நல்ல யோகத்தை தரக்கூடிய நிலையில் சஞ்சரிக்கப் போகிறார் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு காதல் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறும் புதிய காதல் முயற்சிகள் எல்லாம் கைகூடும் ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கு பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய வைராகிய பலம் அதிகரிக்கும் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை தைரியம் உற்சாகம் கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தெய்வ அனுகூலம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் தந்தையுடன் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் தந்தையுடன் ஒரு இணக்கம் ஏற்படும் தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் பிதிர் வழி சொத்து விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீண்ட நாளாக கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நன்மையை ஏற்படுத்தி தரும் என்று சொன்னால் அது மிகை ஆகாது வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் கூட்டாளிகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும் உங்களை ஏமாற்றி கொண்டிருந்தவர்கள்லாம் இப்போது கண்டுபிடிச்சு நீங்கள் விளக்கி விட்டுருவீங்க வாடிக்கையாளர்கள் அதிகமாக அதிகரிப்பாங்க உங்கள் நிறுவனம் பிரபலமாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தியோகத்தில் உங்கள் திறமையை உங்கள் சிந்தனையை வெளிப்படுத்தி அதன் மூலம் பெயர் புகழ் நீங்கள் பெறுவீங்க உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் சாதகமாக மாறுவாங்க நீண்ட நாளாக வர வேண்டிய பதவி உயர்வு உறுதியுர்வு எல்லாம் தற்போது தேடி வரும் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் உருவாகும் மாணவர்களுக்கு உங்களுடைய சிந்தனை திறன் நினைவாற்றல் எல்லாமே அதிகரிக்கும் கல்வியில மேன்மை பெறுவீங்க நல்ல மதிப்பெண் பெறுவீங்க விளையாட்டுத்துறையிலும் சரி கலைத்துறையிலும் சரி கொடிகட்டி பரப்பீங்க பெற்றோர் மற்றும் ஆசிரியர் ஒத்துழைப்பு நல்ல நண்பர்கள் அமைவாங்க கலைத்துறையினருக்கு பார்த்தோம்னா தற்போதுள்ள வாய்ப்புகளில் உங்களுக்கு உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சம்பள விகிதம் உயரக்கூடியதாக இருக்குது அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தலைமையிடம் நெருக்கம் அதிகரிக்கும் தலைமை உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க மக்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் சகாக்கள் சாதகமாக மாறுவாங்க உங்கள் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயர்ந்து மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் உருவாகும் தனி முத்திரை பதிப்பீங்க இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அதியமான் கோட்டை அதாவது தர்மபுரி மாவட்டத்தில் அதியமான் கோட்டையில் உள்ள கால பைரவரை நீங்கள் ஒரு செவ்வாய்கிழமையில சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் தனுசு மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை தான் தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரை மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்த குரு பகவான் அதாவது மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து மனதில் ஒரு கலக்கத்தை ஒரு பயத்தை எதிர்காலத்தை பற்றி எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தை ஒரு தன்னம்பிக்கை அற்ற நிலையை ஒரு குழப்பமான மனதை ஏற்படுத்திய குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக செஞ்சிருக்கிறார் தாய்க்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் புதிய வீடு வாகனம் வாங்கும்போது அதற்குரிய ஆவணங்களை மிகுந்த கவனத்துடன் பார்த்து வாங்குவது அவசியம் இல்லைனில் அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் எதிர்காலத்தில் சந்திக்க நேரிடும் உங்கள் சிந்தனையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால சிந்தனையில் தெளிவாக இருக்கணும் உங்கள் செயலில் தெளிவாக இருக்கணும் அடுத்து இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை தன்னோட ஒன்பதாம் பார்வையால் பார்க்கறதுனால சில சுப செலவினங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஆன்மீக பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க நீண்ட நாளாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவீங்க இருப்பினும் இந்த அர்த்தாஷ்டிரம குரு என்பது உங்களுக்கு பெரிதளவில் நன்மை தரக்கூடியதாக இல்லை என்பதால் நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொன்னனோ அந்த விஷயத்தில் அதிக கவனம் தேவை இவங்க வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தா வியாபாரத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும் யாரையும் முழுமையாக நம்ப கூடாது கூட்டாளிகளை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது மிக மிக அவசியம் வாடிக்கையாளர்களை கனிவாக கையாளுங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தோம் உத்தியோகத்தில் பொறுமை நிதானம் விழிப்புணர்வு மிக மிக அவசியம் உங்களுடைய மனக்குமுறல்களை உங்களுடைய பணி செய்யும் இடத்தில் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் உயரதிகாரிகள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லனும் எதிலும் நிதானமாக செயல்படும் மனதை அமைதியாக வைத்து கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு அப்படின்னா மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தணும் உங்கள் சிந்தனையில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும் படிப்பை தவிர மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்குது அதனால் அதையெல்லாம் விட்டுட்டு படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும் அன்றைக்கு அன்றைக்கே பாடங்களை அன்றைக்கி இங்கே படித்து முடிச்சிடணும் கலைத்துறையினருக்கு பார்த்தோம்னா கலைத்துறையில் மிகுந்த கவனமாக இருக்கணும் உங்களுடைய வாய்ப்புகள் தாமதமாகலாம் தற்போதுள்ள உள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் சூழ்நிலைகளை அனுசரித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம் அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சகாக்களை கவனமாக கையாளுங்க மக்களை அணுகும்பொழுது மிகுந்த கவனம் தேவை தலைமை அனுசரித்து செல்லுங்க சில பிரச்சனைகள் தடைகள் இருந்தாலும் பொறுமை நிதானத்தோடு இருந்தால் நிச்சயம் இறுதியில் வெற்றி கிடைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டாவில் உள்ள கொண்ட பெருமாளை ஒரு வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் மகரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மகர் ராசி இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கடந்த காலங்கள்ல உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்தவர் தற்போது உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனியின் தாக்கத்தால் ஒரு மூன்று மூன்றரை முதல் நான்கு நான்கரை வருடமாக பல இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறாங்க விரையச்சனி அடுத்து ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு கடந்த முறை நடந்த குரு பெயர்ச்சி அவங்க வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தியது குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழல் பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் உறவுகளோட ஒரு நல்ல அணுகுமுறை ஒரு ம குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கிறது சுபகாரியங்கள் நடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மகர் ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது ஏற்படுத்தினார் மனதில் ஒரு தன்னம்பிக்கையற்ற நிலை தைரியம் இல்லாத நிலை ஒரு குழப்பமான சூழல் எதிர்காலம் பற்றிய ஒரு பயம் புரணத்தால் பிரச்சனை வர்றது ஆவணங்களால் பிரச்சனை வருவது தேவையற்ற பிரச்சனைகள் உடன்பிறப்புகளால் பிரச்சனைகள் வருவது பயணங்களால் பிரச்சனைகள் வருவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது அதே குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை தன்னோட ஏழாம் பார்வையால் பார்க்குற அதனால் தந்தையால் ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வெளிநாடு முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கைக்கூடும் சிலருக்கு வேலையிலெல்லாம் இடமாற்றம் க கேட்டு காத்திருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது படிப்புக்கோ வேலைக்கோ வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம் உங்கள் பணியில் அதிக கவனம் செலுத்துங்க எதிலும் காலதாமதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது படிப்பை தவிர மற்ற விஷயங்கள் கவனம் செலுத்தை தவிர்த்து விட்டு படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும் கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கலைத்துறையினர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தலைமையை அனுசரித்து செல்லணும் உங்களுடைய பதவியில் கவனமாக இருக்கணும் சகாக்களை கவனமாக கையாளுங்க மக்களை அணுகும் பொழுது கவனமாக இருக்கிறது அவசியம் மகர் ராசினருக்கு உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஆம்பூரில் இருக்கிற ஆம்பூரில் வந்து காட்டு வீர ஆஞ்சநேயர் அப்படின்னு கோயில் இருக்குது அந்த காட்டு வீர ஆஞ்சநேயரை ஒரு சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் நிச்சயம் ஏற்படுத்தி தரும் கும்பம் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கும்பராசி இந்த இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா கடந்த ஒரு ஆறு மாதம் அதாவது நவம்பர் கடந்த நவம்பர் மாதம் நடந்த குரு பயிற்சி பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் சஞ்சரிச்சிட்ருந்தார் ஜென்ம குருவாக சஞ்சரித்து உங்கள் மனதில் ஒரு குழப்பத்தையும் ஒரு தெளிவற்ற நிலை எதிர்மறை சிந்தனை நம்ம நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்கி விட்டார் ஏன் அப்படின்னா உங்களுக்கு கடந்த ஒரு இரண்டரை வரு வருடமாகவே இந்த ஏழரை சனியின் தாக்கத்தால் பல இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கீங்க வாழ்க்கையில் பல நம்பிக்கை துரோகங்கள் பண இழப்புகள் உங்கள் நீங்கள் எடுத்த முடிவுல பிரச்சனைகள் மற்றவர்களுக்காக ஜாமீன் போட்டு அதன் மூலம் பண இழப்பு அடுத்தவங்களுக்காக வாங்கி கொடுத்த க கடத்துக்கு நீங்கள் பணம் கட்டிகிட்டு இருக்கீங்க அதுவே ஒரு பெரிய தலைவலி தேவையற்ற வீண் விரயங்கள்லாம் கடந்த காலத்தில் அவ்வளவு அத்தனை நம்பிக்கை துரோகங்கள் உங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் யார் யாருக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள் அவங்களெலாம் உங்களை கைவிட்ட நிலை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு எதிர்மறையாக செல்வது இந்த மாதிரி பல இன்னல்களுக்கு கடந்த ஒரு இரண்டரை வருடமாக நீங்கள் இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாம் வீட்டில் குரு ஜென்ம குரு அப்படின்னும் போது வெற்றி செஞ்சதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வெற்றி செஞ்சது இந்த குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை ஒரு செல்வாக்கை ஒரு பண பலத்தை அதிகரிக்கப் போகிறது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது பண வரவு அதிகரிக்கக்கூடிய நேரம் இந்த கும்பராசினருக்கு பார்த்தோம்னா இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சரிச்சு அந்த ராசிக்கு ஆறாம் இடத்தை தன்னோட ஐந்தாம் பார்வையால் பாக்கிற அதனால் வந்து போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகளால் இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கு சரி இந்த குரு பயிற்சி வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வியாபாரத்தில் இருக்கும் வியாபாரிகள் வியாபாரம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு புதிய வியாபார முயற்சிகள்லாம் கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக வா மாறுவாங்க உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலம் உங்கள் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து உயர் மற்றவர்களால் பாராட்டப்படுவீங்க உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு பார்த்தோம்னா படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தற்போதுள்ள வாய்ப்புகளின் மூலம் நீங்கள் நல்ல நிலைக்கு போவீங்க புதிய பெரிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த மா படியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய சம்பள விகிதம் உயரக்கூடிய காலகட்டமாக நிச்சயம் இருக்கும் பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் ஜெயலலிச்சனையின் காலகட்டம் அப்படின்னும்போது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் குரு பகவானுடைய இரண்டாம் இட பலம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சோழிங்கரில் இருக்கிற நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயரை ஒரு சனிக்கிழமை சென்று வழிபடு உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் மீனம் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது தான் மீனராசி இந்த மீனராசிக்காரர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் விரைய குருவாக சஞ்சரித்த குரு பகவான் உங்களுக்கு தேவையற்ற வீண் விரயங்களையும் மருத்துவ செலவினங்களையும் மறைமுக எதிர்ப்புகளையும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திய குரு பகவான் குடும்பத்தில் சிறு சிறு வம்பு தும்புகளை ஏற்படுத்திய குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் அதாவது உங்கள் ராசியிலே ஜென்ம குருவாக சஞ்சரிக்கிறார் இந்த ஜென்ம குரு வரும்போது தேவையற்ற மனக்குழப்பங்களை கடந்த காலங்களில் நடந்த இழப்புகளை நினைத்து வருத்தப்படுவது நம்பிக்கை துரோகங்களை நினைத்து வருத்தப்படுவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏன் நடந்தது அப்படின்ற ஒரு குழப்பமான சூழல் மன அழுத்தம் இதையெல்லாம் ஏற்படுத்துவார் அதன் மூலம் இந்த கா கடந்த காலங்களில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ அதன் மூலம் நீங்கள் படிப்பினையை எடுத்துக்கொள்ள இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அது உங்கள் வாழ்வில் பிரதிபலிக்கும் புதிய மாற்றங்களை அதாவது ஒரு வேலையில் இருக்கிறோம் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கணும் ஏன்னா பிஸ்னஸில் போய் பணத்தை போட்டிங்கன்னா லாக் ஆகிட்டு அப்புறம் எழுந்திரிச்சி வெளியே வர முடியாது அதனால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த கா கூடிய காலகட்டம் ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பொறுமை நிதானம் விழிப்புணர்வு அவசியமாக தேவைப்படக்கூடிய காலகட்டம் வியாபாரிகளுக்கு பார்த்தோம்னா வியாபாரத்தில் மிகுந்த கவனம் தேவை கூட்டாளிகளை கண்காணிப்பில் வச்சுக்கணும் புதிய வியாபார முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது மிக மிக நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தோம்னா உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது உங்கள் பணியில் அதிக கவனம் செலுத்தணும் யாரையும் பகச்சிக்காதீங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவதை தருக்கணும் அதே நேரத்தில் ஒருவரை பற்றி இன்னொருடம் பேசுவதை இன்னொரு ஒரு ஊழியரை பற்றி இன்னொரு ஊழியற்ற பேசுவது உள்ள உங்கள் உயரதிகாரியை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதே தவிர்க்கிறது மிக மிக நல்லதுங்க மாணவர்களுக்கு அப்படின்றது படிப்பில் அதிக கவனம் செலுத்தும் தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதே முற்றிலும் தரும் காதல் போன்ற இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களை கவனம் செலுத்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டியது காலகட்டம் உங்களுடைய நினைவாற்றலை அதிகரித்து கொள்ள இந்த யோகா தியானம் இது போன்ற பயிற்சிகளை மேற்கொள்கிறது நல்லது மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தற்போதுள்ள வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தியும் கோபத்தை தவிர்க்கணும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் புதிய வாய்ப்புகள் தாமதமாகலாம் பொறுமை நிதானம் தேவை அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய இயலாமையை கோபத்தை யாரிடம் காட்டாதீர்கள் தலைமையை அனுசரித்துச் செல்லுங்கள் சகாக்களை கவனமாக கையாளுங்கள் மக்களை அணுகும் பொழுது மிகுந்த கவனமுடன் பேசுவதும் செயல்படுவதும் மிக மிக அவசியமாக இருக்கு இந்த மீனரா சாரி இந்த மீனராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமானம் ஒரு வியாழக்கிழமையில சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்